என்னைக்காவது நீங்க யோசிச்சதுண்டா? நீங்க வானத்துல பாத்துட்டு இருக்கும் போது திடீர்னு நூத்துக்கணக்கான பறவைகள் ஒன்னா சேர்ந்து ஒரே மாதிரி பறக்கும், ஏதோ ஒரு வடிவத்தை வானத்துல உருவாக்கும். பாக்குறதுக்கே அவ்வளவு பிரமிப்பாவும் ரம்யமாவும் இருக்கும். பார்த்ததுண்டா, இப்படி பறவைகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு வடிவத்தை உருவாக்குது பாத்தீங்களா வாகாயத்துல, அதுக்கு பேரு தான் மர்மரி. இந்த படத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பறவைகள் ஏன் இப்படி கூட்டமா சேர்ந்து ஒரு வடிவத்தை அந்த மர்மரிங் அப்படிங்கிற அந்த செயலை ஏன் செய்யுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே புருஷம் கொஞ்சாது. இந்த மர்மரிங் அப்படிங்கிற விஷயத்த பறவைகள் ஏன் பண்ணுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தீவுக்கு போறாங்க. போற இடத்துல அவங்க அந்த மர்மத்துக்கான விடை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களா அப்படிங்கறதா படத்தோட ஸ்டோரி. மித்த விஷயத்த என்ன ஏதுங்கிறத படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கதை நடக்கிற காலகட்டம் 1950. இந்தியா சுதந்திரம் வாங்கின அந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு படத்தோட ஹீரோயின் டன் கண்கிற பறவை எப்படி நூத்து கணக்கில் ஒன்னு சேர்ந்து இந்த மர்மரிங் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுது அப்படிங்கறத ஸ்லைடு போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க அவளோட புருஷன் அதான் நம்ம படத்தோட ஹீரோ ஸ்லைட மாத்தி அவளுக்கு உதவியா இருக்க. ரெண்டு பேருமே ஒரே துறையை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள், பறவையை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்க. முதல்ல அந்த டன்கன் இன பறவைகள் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி மர்மரிஷம் பண்றதா ஒன்னா சேர்ந்து பறக்கிறதாவும் ஒரு வடிவத்தை உருவாக்குறதாவும் அதை பார்த்து எதுக்கு இருக்கக்கூடிய பறவைகள் ஏதோ ஒரு பெரிய உருவம் வருது அப்படின்னு நினைச்சு அது பயந்து ஓடிடும். இப்படி தன்னை பாதுகாக்கிறதுக்காக செய்யறதா சொல்லிட்டு அடுத்து அந்த பறவைகள் அதுகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாத காலகட்டத்திலையும் இப்ப எதுக்கு ராட்சச பறவைகள் மாதிரி ஏதாவது இந்த கழுகு பெரிய சைஸ் பறவைகள் இதுகளை அட்டாக் பண்ண சுத்தி இல்லாத ஒரு டைமிங் வச்சுக்கோங்க, அப்ப சுத்தி ஆபத்து இல்ல. அந்த நிலைமையிலையும் இந்த பறவைகள் ஒன்னு சேர்ந்து இந்த மர்மரிங்க பண்ணுதுங்க, அது ஏன் அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும். ஆபத்து வந்தா இப்படி அதுக்கு ஒன்னு சேர்ந்து ஒரு உருவத்தை உருவாக்கினா சரி, ஆபத்து இல்லாத நேரத்துல ஏன் அப்படி சுத்தி திரியணும், இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆராய்ச்சி பண்றதுக்காக நாங்க வேற ஒரு ஊருக்கு போக போறதா சொல்றோம். இதையெல்லாம் சொல்லி முடிச்சு விட்டு இவங்களோட ஆராய்ச்சிக்கு ஒரு வயசான தம்பதிக காசு கொடுத்து வீடியோ கேமராவெல்லாம் கொடுத்து நல்லா ஊக்குவிக்கிறாங்க. சிறப்பா செயல்படுறீங்க அப்படின்னு பாராட்டுறாங்க ஒரு வயசான தம்பதிக்கு. அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு இவங்களும் கிளம்புறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்தியா சுதந்திரம் வாங்கின காலகட்டத்தில் கேமரா எல்லாம் எவ்வளவு செலவாகும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? கேமரா வச்சுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல, எக்கத்தக்க செலவு பண்ணி அந்த வயசான தம்பதிகள் இவங்களுக்கு உதவி பண்றாங்க, உதவி செய்யறாங்க, அவங்கள பாராட்டவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ சும்மா ஒரு பிராக்டிஸுக்காக வீடியோ எடுத்துருப்பாப்ல அந்த பறவைகள், அந்த வீடியோவை போட்டு காட்டினதும் எல்லாரும் அது ரொம்ப ஆர்வமாகவும் ஆச்சரியமாகவும் பாக்குறாங்க. அதையும் பார்த்து நம்ம ஹீரோவை பாராட்ட ஹீரோவோ எல்லா பெருமையும் என் பொண்டாட்டிக்குத்தான் அவளை கை காட்டுறான். அம்புட்டு ஒரு லவ், அம்புட்டு நல்ல வேன். அடுத்து ஒரு பார்ட்டி நடக்குது, அதுல ஹீரோயினை பார்த்து அந்த வயசான தம்பதி பறவைகள் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு விசாரிச்சா அவ பறவைகளோட ஃப்ரீடம் தான், பறவைகள் சுதந்திரமா சுத்தி திரியுது இல்லையா, அந்த சுதந்திரம் தான் எனக்கு பிடிக்கும், அதுகளை மாதிரி சுதந்திரமா சுத்தி திரிய யாருக்கு தான் ஆசை இருக்காதுன்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தவன் வந்து அவங்க ஆராய்ச்சிக்காக ட்ரிப் போறாங்க இல்லையா அதுக்கு வாழ்த்து சொல்லிட்டு ரீசெண்டா இவங்களுக்கு ஒரு கை குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை இறந்துருச்சு போல, அதுக்கு தன்னோட ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவிக்கிறாரு. ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், பெண் குழந்தை, அது இறந்து போயிருக்கும். அந்த டைம்ல இந்த ஆளு ஊர்ல இல்லங்கிறதுனால ஆறுதல் சொல்ல இந்த பார்ட்டியை பயன்படுத்திக்கிறான். அவங்க ரெண்டு பேருக்கு இப்ப போற அந்த ட்ரிப் ஒரு நல்ல மன ஆறுதலுக்கும் ஒரு நல்ல மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே முகமே மாறிடுது. சந்தோஷமா இருக்கும்போது இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டான் பாத்தீங்களா, தான் பொண்டாட்டியவே அப்படியே சோகமா பாக்குறாரு. இந்த பார்வைக்கு பின்னாடி ஏதாவது பஞ்சாயத்து இருக்குமா தெரியல, போக போக தான் தெரியும். அங்க கட் பண்ணா புருஷனும் பொஞ்சாதியும் பிளைட்ல போய் அந்த ஊர்ல இறங்குறாங்க. அங்க ஒரு வயசானவர் இவங்களை வந்து பிக்கப் பண்ணி ஒரு வீட்டுக்கு கூட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்க போய் தங்க போற அந்த வீடு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு பணத்தை கொடுத்து ஆராய்ச்சி பண்ண கேமராவும் கொடுத்தாங்கல்ல அந்த வயசான தம்பதிகள், அவங்களோட பழைய வீடு இங்க ஒண்ணு இருக்கா, அங்கேயே தங்க வைக்க ஏற்பாடு பண்ணிருக்கிறாப்ல. ஏற்பாடு எல்லாத்தையும் பார்த்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஆச்சரியம். ஏன்னா இவங்க பொதுவா டென்ட்ல மட்டுமே தங்கி பழக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்ணவங்க, இப்படி ஒரு பெரிய வீட்டுல ஜாம் ஜாம்னு எல்லா வசதிகளும் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு ஏற்பாடு நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பாக்கல, அது பழைய வீடுதான், ஆனா வாழை ஏதுவா இருக்கும்னு சொல்றாரு அந்த பெரியவர். அப்புறம் அந்த தீவுக்கு படகுல கொண்டு போய் இறக்கி விட்டு அந்த வீட்டை காட்டுறாங்க. வீடாது எத்தா தண்டி, எவ்வளவு பெரிய பங்களா, அதுலதான் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானுங்க. ஹீரோவோ இவ்வளவு பெரிய பங்களாவை யாருக்காக இங்க கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்க, ஆரம்பத்துல இதை கட்டினவர் அவரோட பொண்ணுக்காக கட்டினதா சொன்னாரு, அப்புறம் இதை வேற யாருக்கோ வித்து அது நிறைய பேருக்கு கைமாறி அந்த வயசான தம்பதி கிட்ட வந்திருக்கிறதா இந்த பெருசு சொல்லுது. பிக்கப் பண்ண இந்த ஆளு சொல்றாரு பங்களால அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி காட்டுறாப்ல. நம்ம ஹீரோயின் மாடிப்படி ஏறும்போது ஒரு அம்மா மகன் இருக்கிற அந்த போட்டோவையும் இன்னொரு மிலிட்டரிக்காரர் இருக்கிற போட்டோவையும் பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த பெரியவர் நான் அடுத்த சண்டே உங்களுக்கு தேவையான பொருட்களை எல்லாம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறாப்ல. இவங்க ரெண்டு பேரும் பறவைகளை வாட்ச் பண்ண கடற்கரை பக்கத்திலேயே டென்ட் ரெடி பண்றாங்க. ஹீரோ ஒரு இடத்துலயும் ஹீரோயின் ஒரு இடத்துலயும் செட் பண்றாங்க. அப்புறம் ரெக்கார்டு பண்ண தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் செட் பண்றாங்க. ஹீரோயின் இருக்கிற இடத்துல நிறைய பறவைகள் இருக்கிறதுனால ஹீரோவை வாக்கி டாக்கில இங்க ஏகப்பட்ட பறவைகள் இருக்கு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதை பார்க்க ரெண்டு பேரும் அதை ஒன்னா வீடியோ எடுத்து வந்து அந்த சத்தத்தை எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வச்சு ஆராய்ச்சி செஞ்சுதான் அந்த பறவைகள் எந்த காரணத்துக்காக அந்த மர்மருங்கிற செயலை செய்கிறது அப்படிங்கறத கண்டுபிடிப்பாங்களா. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் புது இடத்துல இப்படி தங்க ஒரு அருமையான இடம் கிடைச்ச நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ ஹீரோயின் கூட கொஞ்சம்
அப்படி இப்படின்னு கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும்னு பாக்குறாரு. ஆனா ஹீரோயினோ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லி அவனை அவாய்ட் பண்றான். அவங்களோட குழந்தை இறந்து போன சோகம் இன்னும் அவளை விட்டு போகல போல, அதனாலதான் விலகி விலகி போறா. ஹீரோவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை மதிக்கிறான். அப்படியே ரெண்டு பேரும் தூங்கிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேல ஏதோ ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கு. அது என்ன ஏதுங்கிறத சரியா தெரியல. அவனும் மூஞ்சுக்கு நேரம் காட்ட மாட்டேங்கிறான். அன்னைக்கு ராத்திரி அந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்கு, அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிங்கிற எல்லாத்தையும் காட்டுறாங்க. ஆனா பாவம் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தூக்கமே வரல. திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கறதுனால போய் பார்க்கலாமே நினைக்கிறான். ஆனா பிரம்மையா இருக்கும், வீட்டுல யாருமே இல்ல, குழந்தை இல்ல, எப்படி குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும் அப்படின்னு படுத்துறான். அப்புறம் பார்த்தா அவ ரெக்கார்ட் பண்ணி வச்ச அந்த ரெக்கார்டிங் எல்லாம் தன்னாலேயே பிளே ஆகி சத்தம் பயங்கரமா கேக்குது. ரெண்டு பேருமே அவங்க அதை வச்ச இடத்துக்கு போய் பாக்குறாங்க. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, ஹீரோயின் அதை ஆஃப் பண்ணிட்டா. ஆனா அது எப்படி தன்னால ஆனாச்சு அப்படிங்கறது இவங்க ரெண்டு பேருக்குமே புரியாத விஷயமா இருக்கு, புரியாத புதிரா இருக்கு. ஹீரோவை போக சொல்லிட்டு நான் இதை பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குன்னு ஹீரோயின் அங்கேயே இருக்கு. அப்படியே அடுத்த நாள் காலையில விடுஞ்சிருதுங்க. ரெண்டு பேரும் அவங்க இடத்துக்கு வேலைக்கு போயிட்டாங்க. வழக்கம் போல அன்னைக்கு நாள் ஓடுது. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க தங்கி இருக்கிற அந்த வீட்டுல ஹீரோயின் மட்டும் தனியா அவ ரெக்கார்டு பண்ணி வச்ச அந்த சத்தத்தை வச்சு தனியா அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவளுக்கு யாரோ ஓடுற மாதிரி ஒரு சத்தம் மறுபடியும் கேட்க அந்த ஆடியோவை நிறுத்திட்டு பதட்டமா சுத்தி பாக்குற. பயந்து போய் யாராவது இருக்கீங்களா யாரு அப்படின்னு கேக்குற. பார்த்தா நம்ம ஹீரோ பயபுள்ளதான் உள்ள வர. அப்புறம் தான் இந்த பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பயம் போயிடுச்சு. மறுபடியும் ஏதோ மனபுரம் நினைக்கிறேன். அடுத்த சீன்ல ஹீரோயின் உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கிறா. அவ எப்பவுமே ரொம்ப இறுக்கமா டென்ஷனா இருக்கிறதுனால அவளை சந்தோஷமாக்க அங்க இருக்கிற மியூசிக் செட்டை கொஞ்சம் மியூசிக் எல்லாம் சத்தமா போட்டு அவன் முன்னாடி டான்ஸ் ஆடுறாரு. நம்ம ஹீரோ தம் பொண்டாட்டியும் டான்ஸ் ஆட கூப்பிட்டு ஆட வைக்க முயற்சி பண்றாப்ல. அவளும் ஆடி சந்தோஷமா இருக்க முயற்சி பண்றா. பட் அவளால முடியல. எனக்கு இப்ப ஆடுற மூடு இல்லைன்னு சொன்னதும் ஹீரோ கடுப்பாயிடுறா. அன்னைக்கு ராத்திரியும் ரெண்டு பேரும் தூங்க முயற்சி பண்றாங்க. ஹீரோ தூங்கிட்டான். அவ விடுற குரட்டையில நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வரல. தூங்காம புரண்டு புரண்டு படுக்கிறா. திடீர்னு ஏதோ ஒரு சின்ன பையன் ரூமுக்கு வெளியில ஓடுற மாதிரி அவளுக்கு தெரியுதுங்க. அதுவும் பிரம்மையா இருக்கும் படுக்கிறா. ஆனா ஒரு பயங்கரமான சத்தம் அவளுக்கு கேட்க தான் புருஷனை எழுப்புறா. ஆனா அவன் குரட்டை விட்டு நல்லா தூங்குறான் கும்பகர்ணன். அதனால அவளே என்ன ஏதுன்னு பாக்க போலாமேன்னு போறான். ஆனா பயத்துல போர்வைய மூடிட்டு இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தூங்கிடுறா. ஆனா மறுபடியும் சத்தம் கேட்க போய் என்னன்னு வெளியில எட்டி பார்க்க காத்துல கதவு வேகமா அடிச்சிட்டு இருக்குங்க. அது பக்கத்துல போய் பார்க்க ஏதோ மாடி படி போகுது. அவளோ என்னதான் இருக்குன்னு போய் பார்க்கற. அங்க மாடியில ஏதோ ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கிற இடத்துல ரொம்ப அபூர்வமான பறவைங்க, அதுவும் இவ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அபூர்வ பறவைகள் வந்து உட்கார்ந்திருக்கு. அதையெல்லாம் பார்த்தது இவ ரொம்ப எக்ஸைட் ஆகி அவளோட புருஷனை ஓடி போய் எழுப்பி கொண்டு வந்து இதை காட்ட அவனும் கேமரா வச்சு அதுல ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோவுக்கு எந்த காரணத்தினால இந்த பறவைங்க இப்படி இங்க வந்து உட்காருதுங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவ்வளவு உயரத்துல அந்த பறவைகள் வந்து உட்கார்ந்ததே இல்லையா இது வரைக்கும். அதை பத்தி எடுத்து சொல்றேன். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வெளிப்பக்கத்துல இருந்து அந்த பறவைங்க அவ்வளவு ஹைட்ல உட்கார்ந்து இருக்கிறத வீடியோ எடுக்கிறான். ஹீரோயினும் வீட்டுக்குள்ள மேல உட்காந்து அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு தூங்கி விழுகிற. அப்ப அவளுக்கு நம்ம ஹீரோ விசில் அடிக்கிற சத்தம் கேக்குதுங்க. ஆனா ஹீரோ வெளியில போயிட்டதுனால வீட்டுக்குள்ள சத்தம் வருது அப்படின்னு கீழே இறங்கி வந்து யார் சத்தம் போறதுன்னு பாக்குறா. யாரும் இல்ல. அதனால மறுபடியும் மேல போய் அவளோட வேலையை பாக்குற. அவ ரெக்கார்டிங் பண்ணதை எடுத்து கேட்டு பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது பறவைகளோட சத்தத்தை தவிர வேற ஏதோ ஒரு சத்தமும் கேட்க மறுபடியும் பிளே பண்ணி பாக்குறா. அது திடீர்னு ஒரு சின்ன பையன் எனக்கு ரொம்ப குளிருதுன்னு சொல்ற ஒரு குரல் கேட்டதும் அப்படியே பயந்து போயிட்டா. அதுவும் ரெக்கார்டிங்ல அந்த சத்தம் கேக்குது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவையும் அந்த ரெக்கார்டிங்க ஒரு வாட்டி குழப்பத்தோட என்ன ஏதுன்னு விஷயத்தை சொல்லாம அவனை கேட்டு பார்க்க சொல்றான். ஏதாவது வித்தியாசமா கேக்குதா அப்படின்னு கேட்டா அவன் அப்படியெல்லாம் ஒன்னும் கேட்கலையே, பறவைகள் சத்தமே சரியா கேட்காம குறகுறன்னு இருக்குங்கிற. இல்ல உங்களுக்கு வேற எதுவும் கேட்கலையா அப்படின்னு கோமா கேட்டுவிட்டு இல்ல கொண்டா அப்படின்னு ஹீரோயின் வாங்கி மறுபடியும் அதை போட்டு பாக்குறான். அவளுக்கு இப்போ பறவைகளோட சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஒரு சின்ன பையன் குளிருதுன்னு சொன்னால அந்த சவுண்ட் இப்போ இந்த ரெக்கார்டிங்ல இல்ல. ஹீரோ நினைக்கிறாருன்னா மேபி இவளுக்கு சரியா தூக்கம் இல்லாததுனால இப்படி ஏதோ அரகுறையா பிரம்மையெல்லாம் நினைக்கிறா போல அப்படின்ற மாதிரி அவன் எடுத்து சொல்ல ஹீரோயினும் புருஷ மேல கோவப்பட்டு விறுவிறுன்னு மேல ஏறி போறா. போற வழியில ஒரு சின்ன பையனோட போட்டோவை பாக்குறா. அப்புறம் திடீர்னு மேல பறவைகளோட சத்தம் அதிகமாக கேட்டதும் ரெண்டு பேரும் வேகமா ஓடி போய் பார்த்தா காலையில வர உட்கார்ந்து அந்த பறவைகள் இப்போ பறந்து போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட அந்த பறவைகளை ஏதோ ஒண்ணு இந்த வீட்டுல இருந்து இருக்குது அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருதுக அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரி பயங்கலந்த உணர்வு வருதுன்னு சொல்றான். பயங்கலந்த உணர்வு வருதான் சொல்றான். ஹீரோவோ பழைய வீடு இல்ல அப்படித்தான் இருக்கும்னு ஆறுதல் சொல்ல அவளோ இல்ல இல்ல சீரியஸாவே இந்த வீட்டுல ஏதோ இருக்கு. இந்த வீட்டுல நமக்கு முன்னாடி இருந்தவங்க என்னானாங்க, எதுக்காக இந்த வீட்டுல இத்தனை வருஷம் ஆளே இல்லாம இப்படி அரபட்டு கிடக்கு, இந்த மாதிரி கேள்விகளை மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறான். இவன் இப்படி பெணாத்திக்கிட்டே இருக்க டாபிக்க மாத்தலாமேனு தான் பொண்டாட்டியோட அழகெல்லாம் வர்ணிச்சு கவிதைகள்லாம் பாடி அவ கூட கொஞ்சம் க்ளோஸா இருக்க நினைக்கிறான். ஆனா அவளோ இல்ல இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்ல நம்ம பய இன்னும் செம்ம கடுப்பாகி எந்திரிச்சு மேல போயிட்டான். ஒரு தடவை பொண்டாட்டி நோன் சொன்னாலே காண்டா இருக்கும், இதுல மூணு நாலு தடவை சொன்னதால செம காண்டாயிட்டான். அன்னைக்கு ராத்திரி தூங்க போற நேரத்துல ஒரு சின்ன பையனோட உருவம் இவ பக்கத்துல நின்னு எனக்கு ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் பயத்துல அலறான். புருஷங்காரன் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறான். என்னாச்சு சுத்தி முத்தி பார்த்தா அந்த பையனோட உருவம் காணாம போயிடுச்சு. இவ என்ன பண்ண முடியும், ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டேன் அதான் கத்திட்டேன், கொஞ்சம் இடத்த மாத்தி படுத்துக்கிறேன்னு ஹீரோவை இவ இடத்துல படுக்க வச்சு விட்டு இவ தான் புருஷன் படுத்த இடத்துல போய் படுத்துக்கிறான். ரொம்ப பயத்தோட அந்த கதவையே பார்த்துட்டே தூங்குற. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வீட்டை பார்த்துட்டே இருக்கா. என்ன தோணுதுன்னே தெரியல, வீட்டையே மறைச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் திடீர்னு வீட்டுக்குள்ள வந்து அங்க இருக்கிற அம்மா பையன் அந்த போட்டோவை பார்த்து வீடு முழுக்க இறையோ தேடுறா. அப்போ ஒரு டேபிள் மேல நிறைய எம்ப்ராய்டு போட்ட துணிகளை பாக்குறா. அதுல ஒரு பொண்ணு பறவைகளை பார்த்துட்டு நிக்கிறது போலவும் அதுக்கு கீழே ஃப்ரீடம்னு போட்டுருக்குங்க, சுதந்திரம்
சிங்கம்னு எழுதி இருக்கு. அத நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறான். அவன் ஆஹா ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்றான். என்னங்க உங்களுக்கு விசித்திரமா தெரியலையா, நான் அடிக்கடி பறவைகளை பத்தி சொல்லும் போது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, சுதந்திரம். அது இதுல போட்டிருக்கு. எனக்கு என்னமோ அந்த பொண்ணோட என்ன தொடர்பு படுத்திக்க முடியுது அப்படின்னு சொல்ல, ஹீரோ அதை பெருசா எடுத்துக்காம எவ்வளவு அழகா தத்ரூபமா இந்த எம்பிராய்டரி எல்லாம் தச்சிருக்காங்க பத்தியா அப்படின்னு புகழ ஆரம்பிக்க, ஹீரோயின் கடுப்பாயி அதை பிடிங்கி வச்சுக்கிறான். என்னடி அடிக்கடி கோவப்படுற அப்படி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாவமா கேட்க, அவளோ எதுவும் சொல்லாம கோவமா இருக்கிற. அப்புறம் மறுபடியும் அந்த எம்பிராய்டரி ஐட்டத்தை பார்த்து, இதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஏன் சோகம் வருதுன்னு தெரியல அப்படிங்கிற. அடுத்து நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அவ பக்கத்துல திடீர்னு அவளோட இறந்து போன குழந்தை இருக்க, அவ பாசமா அந்த குழந்தைய கொஞ்சிரா. அப்போ ஒரு சின்ன பையனோட கை திடீர்னு அவ மேல படுற மாதிரி இருக்கும். அப்படியே பயந்து போய் திரும்பி பாக்குற, யாரும் இல்ல. சரி யாரும் இல்லையான்னு இந்த பக்கம் பார்த்தா பாத்துக்கிட்டு இருந்த அந்த குழந்தையை இப்ப காணும். ஹீரோயின் இப்ப ரொம்ப டிஸ்டர்ப் ஆக அவளுக்கு முன்ன மறுபடியும் ஒரு சின்ன பையன் ஓடுற. அந்த பையன் அழுகிற சத்தம் வேற கேக்குது. திடீர்னு ஒரு பொண்ணு நடந்து போறது இவளுக்கு தெரியுது. மாடிப்படியில இருந்து இறங்கி வர அங்க ஒரு ரூம்ல தன்னால லைட் எரியுது. குழந்தை அழுகிற சத்தம் வேற அங்க அதிகமா கேக்குது. இவ அந்த ரூமுக்குள்ள போனதும் குழந்தை அழுகிற அந்த சத்தம் நின்றுடுது. ஆனா அங்க இருக்கக்கூடிய ஒரு கபோர்ட்ல இருந்து நிறைய லெட்டர்ஸ் பொத்து பொத்து பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்குறதுங்க. அதை இவ பாக்குறான். அதுல இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் இப்ப படிச்சு பாக்குறான். அந்த லெட்டர்ஸ் படிச்சதை வச்சு இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாழ்ந்தாங்க இல்லையா அவங்கள பத்தியே அந்த கதையை தான் புருஷன் கிட்ட சொல்றான். அதாவது இந்த வீட்டுல இருந்த ஒரு பொண்ணு ஒரு ராணுவ வீரனை காதலிச்சிருக்கிறான். அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இவளை கர்ப்பமாக்கிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு லெட்டர் மட்டும் தான் போட்டிருக்கானே தவிர அவ கூட அவன் சரியா வாழவே இல்ல, திரும்பி பார்க்க வரவே இல்லை. இப்படி இந்த கதையை வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தான் புருஷன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவனோ வேலை பக்கமே ஆர்வமா இருக்கிறானே ஒழிய அடுத்தவங்க குடும்ப கதை எல்லாம் நமக்கு இருக்கு அப்படின்னு கேட்க, அவளோ இல்ல இல்ல இங்க அந்த பொண்ணும் அவங்களோட மகனும் எதுக்காக இந்த தீவுல தனியா வாழ்ந்தாங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். நம்ம ஹீரோவோ பேச்சு வழக்குல கொஞ்சம் வாய் தவறி போய் வேலையில கவனமா இருமா, அதையெல்லாம் விட்டு விட்டு எதுக்கு தேவையில்லாத வேலைங்கிற மாதிரி ரொம்ப உணர்ச்சிசப்பட்டு கேட்டு பிடிவான். கொஞ்சம் கோவமா அது அவளோட ஈகோவை டச் பண்ற மாதிரி தோணும். அவளும் கோவப்பட்டு இப்ப என்ன பெருசாயி போச்சு, ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸா எனக்கு தெரிஞ்ச கதையை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் பேசுனே, அதுக்காக வேலையில ஆராய்ச்சியில எனக்கு அலட்சியம் எல்லாம் நீங்க சொல்லாதீங்க, சும்மா உங்களுக்கு தான் எல்லாம் தெரியற மாதிரி பேசிட்டே இருக்கிறீங்கிற மாதிரி சத்தம் போட, ஹீரோவும் ஐயோ தெரியாதமா சொல்லிட்டம்மா சாரி சாரின்னு 1008 சாரி போடுறான். ஆனா அவ அதெல்லாம் கண்டுக்காம கோமா தான் இருக்கிறா, கோமாவே போறான். அவ வீட்டுக்கு வருவா, வந்து பார்த்தா முன்ன உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே இப்போ ரூஃப்ல பறவைங்க உட்காந்து நீ மனசு விட்டு அழுதாதான் உன் மனசுல இருக்கிற அந்த பாரம் இறங்கும், அப்புறம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்றான். இப்பதாங்க நமக்கு எதுக்காக ஹீரோயின் மேல இவனுக்கு வருத்தங்கிறது தெரிய வருது. இதை கேட்ட ஹீரோயினும் ஏட்டிக்கு போட்டியா பேசி எனக்கு பேச இஷ்டம் இல்ல நான் தூங்கணும்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறேன். அடுத்த நாள் காலையில ஒரு பெருசு இவங்களை பிக்கப் பண்ணி இந்த வீட்டுல செட்டில் பண்ணுச்சு இல்லையா, அந்த பெரியவர் ஏற்கனவே இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாப்ல, அதற்காக அந்த ஆளுக்காக நம்ம ஹீரோ வெயிட் பண்றாப்ல. ஹீரோயினும் இந்த வீட்டை பத்தி அவர்கிட்ட ஏதாவது பேசி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. அவர் வந்ததும் நம்ம ஹீரோ பொருட்களை எல்லாத்தையும் தூக்கிட்டு முன்னாடி போக, அந்த பெரியவரும் பின்னாடி போக, ஹீரோயின் அவரை நிறுத்தி இந்த வீட்டை பத்தி விசாரிக்கிறார். யாரு எங்களுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தாங்கன்னு கேக்குற. அவரோ பல வருஷமா இங்க யாருமே தங்கலன்னு சொல்ல, ஆமா அந்த போட்டோல இருக்கிற அம்மா பையன் யாருன்னு கேட்டுட்டு நான் இந்த வீட்டுல அமானுஷ்யமான சில விஷயங்களை பார்த்ததாகவும் விசித்திரமான சில விஷயங்கள் நடந்ததாகவும் சொல்லி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ உள்ள இருந்து பாக்குறான். அவ அந்த பெரியவர்கிட்ட எதுக்காக அந்த பொண்ணு தான் மகனோட இங்க தனியா வாழணும்னு கேட்க, அவரோ அவளா விருப்பப்பட்டு இங்க தனியா தங்கலமா, அவளோட குடும்பம் தான் இங்க அவளை அவளோட பையனோட தங்க வச்சாங்க, ஆனா அந்த சின்ன பையன் பாவம் தண்ணியில மூழ்கி இறந்துட்டான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ரொம்ப கரெக்டா அந்த பையனோட அம்மா தானே அவனை தண்ணியில மூழ்கடிச்சு சாகடிச்சதுன்னு கேட்டுட்டு அவளுக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குற. அந்த பெரியவரும் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், சரி விடுங்க, தான் பிள்ளைய கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதா சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஆயுது. இத பத்தி வேற என்ன பேசுறது, இங்க இருக்கிற சில பேரு பேய் கதையெல்லாம் கட்டி விடுறானுங்க, இந்த வீட்டோட வேல்யூவ பேய்னு சொல்லி வேல்யூவ குறைக்க பாக்குறானுங்க. உங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தா நீங்களும் அதே கட்டுக்கதைய சொல்றீங்க, எனக்கு பேய் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு கோமா சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினோ ஐயோ தெரியாம கேட்டேன் பேய் விடுன்னு வேற சொல்லிவிட்டேன் சாரிங்கிற. ஆக ஒரு அம்மா தன்னோட மகனையே
தண்ணியில மூழ்கடிச்சு கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. செத்த பிறகு அந்த ஆவிங்க வீட்டை சுத்தி சுத்தி வருதுங்க அப்படிங்கறது நமக்கு புரிய வருது. அந்த பொண்ணோட வீட்டை சேர்ந்தவங்களே அவங்களை ஏன் இங்க தனியா தங்க வச்சாங்கிறது தெரியல. ஹீரோயின் உள்ள வந்ததும் ஹீரோ அவர் கூட என்ன முட்டுடரமா பேசுன என்ன பேசுன அப்படி மனுஷன் டென்ஷன் ஆகி போறாப்ல அப்படின்னு கேட்க பொண்டாட்டியோ ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி மழுப்புறா. புருஷனோ நீ எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இப்படி நீ எதையும் என்கிட்ட சொல்லனா நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும்னு கேட்க ஆமா நான் ஏதாவது சொன்னா நீங்க அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டீங்க. அப்புறத்துக்கு இப்ப பெரிய நல்ல மாதிரி கேக்குறீங்கன்னு கேக்குறா. சரி விடு இப்ப உட்காரு நான் கேக்குற மூட்ல இருக்கேன் என்ன நடக்குது எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டு கேட்க ஹீரோயினோ இங்க வாழ்ந்தவங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன் அவங்களை பத்திய சில சந்தேகங்களை தான் அந்த பெரியவர்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா இங்க வந்ததுல இருந்து அந்த அம்மாவையும் மகனையும் நான் அடிக்கடி பாக்குறேன் அவங்க குரலை கேக்குறேன் அதான் அவர்களை பத்தி கேட்டேன் விசாரிச்சேன். உங்ககிட்டயும் இதை பத்தி சொல்லணும்னு ஆசைதான் ஆனா நீ நம்புவியா மாட்டையான்னு சொல்லிதான் உங்ககிட்ட நான் எதையும் சொல்லலன்னு சொல்ல உடனே அந்த பகுத்தறிவு புருஷங்கார நீ ஒரு வருஷமா சரியா தூங்கல இல்லையா அதனாலதான் உனக்கு அப்படி எல்லாம் தெரியும் இது ஒரு ஜஸ்ட் பழைய வீடுமா அப்படி பேயெல்லாம் இருந்தா நானும் பாத்துருப்பேன்ல அப்படிங்கிற அந்த அம்மா பேய் இருக்குன்னு சொல்ல இவன் அதெல்லாம் கட்டுக்கத உனக்கு மனப்பிரமன் சொல்ல இப்படியே வாக்குவாதம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆகுது. அப்படியே பேசி 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 கடைசியில இவங்களோட பொண்ணு இறந்து போச்சு இல்ல அதை பத்தி வருது. இப்பதான் இவங்க ரெண்டு பேரும் அவங்க பொண்ணோட இறப்புல எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கிற அந்த உண்மையை இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்ல இப்ப ஷேர் பண்றாங்க. நம்ம குழந்தை யார் கேக்குறா பொண்டாட்டி கேக்குறா நாம பெத்த பொண்ணு இறந்து போச்சு அதுக்கு நீங்க வருத்தப்பட்டீங்க கொஞ்சம் கூட வருத்தப்படல உங்க மனசுல என்ன இருக்குங்கிறது நீங்க கிட்ட சொல்லவே இல்ல ஃபீல் பண்ணீங்களா கண்ணீர் வந்ததா இல்ல ஏதோ பக்கத்து வீட்டு பொண்ணு இறந்து போன மாதிரி நீங்க அவட்டுக்கு ஃப்ரீயா விட்டீங்களாங்கிற மாதிரி கேட்க ஹீரோ அலறி போயிடுறான். என் பொண்ணு செத்தப்போ நானே செத்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன் மேலேயே கோபமா இருந்தது நானே உடஞ்சு போயிருந்தேன் ஆனா நீ வருத்தத்தோட இருந்த என்ன பார்த்து நீ வருத்தப்பட்டையான்னு கேக்குற. சரி நீ பொம்பளை தானே உங்களது தானே இறந்து போச்சு அதுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் நீ விட்டையா நீ அவ இறந்ததுக்கு அளவே இல்ல அப்படிங்கிற மாதிரி புருஷங்காரன் கேட்க அவளோ ஏன் அழுதாதான் கண்ணீர் விட்டு அழுதாதான் சோகமா இருக்குன்னு அர்த்தமா உங்களுக்காக எல்லாம் நான் அழுது காட்டணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு ஏட்டிக்கு புட்டியா பேச புருஷங்காரனோ இங்க வந்த பிறகாவது நீ கொஞ்சமாவது மனசை விட்டு பேசுவ எல்லாத்தையும் மறப்பேன்னு பார்த்தேன் நம்ம பொண்ணை பத்தி ஏதாவது பேசுவேன்னு பார்த்தேன் ஆனா நீயோ எத்தனையோ வருஷத்துக்கு செத்து போன வேற யாரையோ பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி மட்டும்தான் அங்க இருப்பேன் நாளைக்கெல்லாம் நான் என் வேலையை முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கோபத்துல பேசிடுறேன். பேசினதுக்கு அப்புறம் கூட பெய் ஒண்ணு இல்ல ஓப்பனா சொல்லு நாளைக்கு நான் இருக்கட்டுமா போகட்டுமா அப்படின்னு கொஞ்சம் பாசமா கேக்குறேன் ஆனா அவளோ எதுவும் சொல்லாம அமைதியாவே இருக்கிறதுனால சரி ஓப்பனா இப்ப சொல்ல முடியலாலும் பரவாயில்ல நாளைக்கு வாக்கி டாக்கிலேயாவது நான் இருக்கட்டுமா போகட்டுமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அன்னைக்கு ராத்திரி ஹீரோவும் ஹீரோயினும் தனித்தனியா தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது ஹீரோ அப்படியே வேலைக்கு கிளம்பிடுறான். அவன் போறதுக்குள்ள பொண்டாட்டிகாரி பேச வரலாமேன்னு பாக்குறான் ஆனா அவன் போயிட்டான். அதிகால நேரத்துல பொண்டாட்டிகாரி அந்த மாடி மாதிரி இருக்கிற அந்த ஏரியால தனியா உட்காந்து அந்த பறவைகளை பாத்துக்கிட்டு தாளாட்டு பாட்டு பாட திடீர்னு அங்க விளக்கணைஞ்சு கதவு திறக்குது. தூரத்துல அந்த பையனோட அழுகு அழுதுகிட்டே ரூம்ல இந்த பக்கம் அந்த பையனோட ஆவி இருட்டுல நின்னு அழுதுகிட்டே அம்மா என் மேல கோபமா இருக்கிறாங்க என்ன தெரியல அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஒரு தாயா அந்த ஆவி கிட்ட உங்க அம்மா உனக்கு பண்ணது பெரிய தப்பு நீ அதனால ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்க நீ உசுரோடவும் இப்ப இல்ல எல்லாத்துக்கும் காரணம் உங்க அம்மா தானே சொல்ல அந்த பையன் அழுகிறான் இன்னுமா அழுகிறான். அப்படியே ஒரு பக்கம் விடுஜே போயிடுதுங்க. ஹீரோயினோ அந்த பையன் கிட்ட நீ எந்த தப்பும் பண்ணல நீ ரொம்ப நல்ல குழந்தைன்னு சொல்ல அந்த பையன் மறுபடியும் எனக்கு ரொம்ப குளிருது இங்க ரொம்ப இருட்டா இருக்குங்கிற இப்ப சூரிய ஒளி வீட்டுக்குள்ளவே வந்துற ஹீரோயினோ அந்த பையனோட ஆவியை பார்த்து நீ வெளிச்சத்துக்கு வாப்பா அது உனக்கு குளிர்ல இருந்து கொஞ்சம் கரகரப்பா இதமா இருக்கும் உன்னால அதை செய்ய முடியுமா என் கைய பறவைகளும்
இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏன் இந்த பறவைகள் இந்த மாதிரி செய்கிறது அப்படிங்கிற அந்த காரணம் புரியுதுங்க. ஏன் அந்த பறவைகள் இந்த வீடை நோக்கி ஈர்க்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான பதில் இப்ப தெரியுது. இங்க ஆன்மாக்கள் இருந்தது, ஆன்மாக்கள் தான் இந்த பறவைகளை ஈர்க்குது, அதனாலதான் பறவைகள் அடிக்கடி இங்க வந்து வந்து போச்சு. அதே மாதிரி இப்ப ஏன் இந்த பறவைகள் ஒண்ணு சேர்ந்து வானத்துல வட்டமடிக்குது மர்மரிங் பண்ணுது அப்படின்னா, எப்போ இங்க இருக்கக்கூடிய ஆன்மா சாந்தி அடைஞ்சு வானத்தை நோக்கி போகிறதோ அப்போ அந்த ஆன்மாக்களை கொண்டு போய் வானத்துல சேர்க்கக்கூடிய அந்த செயலை தான் பறவைகள் இந்த மர்மரிங்கிற செயலின் மூலமாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை உணர்வுபூர்வமா பாத்துறா உணர்றா நம்ம ஹீரோயின். அந்த பறவைகள் அவளை சுத்தி பறக்கிற நேரம் அந்த ஆவி எப்படி சாந்தமடைந்ததோ அதே மாதிரி இவளோட குமுறலும் இவளோட சொல்லப்படாத சோகங்களும் சாந்தமடைஞ்சு அப்படியே கரைஞ்சு கண்ணீரா நில வருது. ஆவி சாந்தி அடைஞ்ச மாதிரி இப்ப இவளும் சாந்தி அடைகிறா. இப்ப ஃபுல்லா ரிலீவ் ஆகி அவளோட புருஷனை ரேடியோல கான்டாக்ட் பண்ணி என்ன மன்னிச்சிருங்கன்னு சாரி கேட்டுட்டு, நானும் தான் தொலைஞ்சு போயிட்டேன், என் பொண்ணு செத்தப்பவே நானும் தொலைஞ்சு போயிட்டேன், உங்களை இழக்க விரும்பலன்னு சொல்லி அழுதுட்டு பேச ஹீரோவும் என்னால அதை புரிஞ்சுக்க முடியுதுன்னு ஆறுதலா பேசுறா. அப்புறம் ரெண்டு பேரும் ஐ லவ் யூன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம், காத்துருங்க.